உங்களுக்கு ஒழுக்கம் வேண்டாமா? பண்பு வேண்டாமா? குணம் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை வேண்டாமா? அபூபக்கருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா? உமருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா? உஸ்மானுடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா? இந்த சமூகம் ஓர் அடியில் நின்று முஸ்லிம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர். இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒற்றுமையை விடுங்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் கூட முஸ்லிம்களால் ஓரணியில் பயணிக்க முடியாத பொழுது உங்களுடைய பகைமையும் வெறுப்பும் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய சமூக முன்னேற்றத்தில் கூட ஒற்றுமையாக பயணிக்க முடியாத பொழுது குர்ஆன் சுன்னாவில் எப்படி நீங்கள் ஒன்றிணைவீர்கள்? ஒரு நாளைக்கு ஒரு கோடி, அடுத்த நாளைக்கு அடுத்த கோடி, அடுத்த நாளைக்கு அடுத்த கோடி என்று ஒவ்வொரு நாளும் நான் 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 என் தலைவன், என்னுடைய அமீர், என்னுடைய இயக்கத்துடைய தலைவன் என்று இந்த சமூகம் பயணித்துக் கொண்டே இருந்தால் எதிரிகளுடைய விழிப்பு சாதாரணமான விழிப்பு கிடையாது. இந்த சமூகத்தை அழிக்க துடிப்பவர்களுடைய விழிப்பு சாதாரண விழிப்பு கிடையாது. நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன்னால் உங்களுடைய பலவீனமாகிய இந்த சகோதரத்துவத்தின்மை என்ற ஒரே காரணத்தை கொண்டு உங்களை தரைமட்டமாக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பான ஒன்றிணையுங்கள் மூமின்களே. ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக மதிக்க கற்றுக் கொடுங்கள். ஒரு மூமினை மூமினாக பாருங்கள். அல்லாஹ்விற்காக உங்களுடைய பகைமைகளை, உங்களுடைய வெறுப்பை, உங்களுடைய குரோதத்தை விட்டு கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த உறுதியை ஏற்றுக்கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கூறினால் அவன் முஸ்லிம். அவனுடைய செயல்பாட்டில் தவறு இருந்தால், அவனுடைய கொள்கையில் தவறு இருந்தால், அவன் சுன்னாவை செயல்படுத்தக்கூடிய முறையில் தவறு இருந்தால் நான் திருத்துவேன், அவன் திருந்தும் வரை போராடுவேன். ஆனால் அவனை விமர்சனம் செய்து கிடையாது. அவனுடைய பெயரை நாளாக கிழித்து விட்டேன் என்று பெருமை தட்டி கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சென்ற வழியில் ஒழுக்கத்தோடு, பாசத்தோடு, நேசத்தோடு பள்ளிகளை வந்து தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுநீரை கழித்தவனை அழைத்து சொன்னார்கள், தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், இந்த இடத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று. சுப்ஹான ரப்பில் அலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசாவையும் ஹாரூனையும் அனுப்புகிறான். மூசா, ஹாரூன், ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வாக இறைவன் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனிடத்திலே சென்று கவுலல் லஜ்னா, கவுலல் லஜ்னா, மென்மையான வார்த்தையை கொண்டு பேசு மூசா. ஆனா ரப்புக்குமுல் அலா. கதாதா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், ஆனா ரப்புக்குமுல் அலா என்று சொன்னவனிடத்திலேயே மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்திலே ஏன் மென்மையாக பேச மாட்டாய்?